வெல்கம் பேக் டு பாலா சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். இது வந்து ஜாக்ஃப்ரூட் பர்ஃபி. இது ஈஸியா 3 மெட்டீரியல்ஸ் வச்சு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பலாப்பழம் 20 சீடு எடுத்துட்டேன். வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் ஒரு தேங்காவை திருவி வச்சுக்கிறேன். இந்த பலாப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கோக்கனட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. உள்ள இருக்க அந்த மாய்ச்சர் அந்த ஈரப்பதெல்லாம் போகணும். இப்போ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பலாப்பழம் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெள்ளப்பாவை காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜாகிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் உள்ள ஏதாவது மண் அதுமாரி இருந்துச்சுன்னா வெள்ளம் வந்துடும். இப்போ நம்ம வடிகட்டின பாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு மீதியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டுங்க. அப்போ தான் அது அடி பிடிக்காது. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் நம்ம வந்து நல்லா கிண்டணும். சிம்லே வச்சு கிண்டுங்க. இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஒன்று கொஞ்சம் திக்காயிட்ட அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா ஆற விடணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக தடவி விட்டுருங்க. கீழே கொஞ்சம் ghee ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாத வரும். கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் தூவிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இதை கொஞ்சம் ஆற விடணும். அப்புறமேட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி